ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கிற உங்கள் விஜய் அருண் கேசவன். யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த நடிகரை பற்றி சொல்லியே தான் ஆகணும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் காமெடி நடிகர் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவாக கலக்கிட்டு இருக்காரு. என்ன தான் ஹீரோவாக வந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு பேரும் புகழும் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் காமெடியை நான் நடிக்கும்போது கூட அந்தளவுக்கு அவருக்கு ஒரு பேரும் புகழும் இருந்துச்சு. வேறு யாரும் இல்லை, நம்ம சந்தானம் தான். வர July 28 பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய டிடி ரிட்டர்ன்ஸ் படம் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேலையில் சந்தானம் பயங்கரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரமோஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நம்ம சந்தானம் அப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ நான் இதுவரைக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு டேரக்டர் நான் பார்த்ததே இல்லை லைஃப் டைமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த டேரக்டரை பற்றி ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அப்படி யார் அந்த டேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம டி ராஜேந்திர அவர்கள் தான். ஸோ டி ராஜேந்தருக்கும் சந்தானத்துக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதாவது வீராசாமி படத்தில் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் அவர்களுக்கு சந்தானம் வந்து கூட வந்து ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்தானம் வந்து ஒரு விஷயத்தை வந்து அனுபவிச்சிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ராஜேந்தர் அவர்கள் வந்து ஒரு இயக்குனராக நடிகராக வேறு லெவலில் வந்து பண்ணிடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கூட நடித்த ஒரு கோ ஆர்டிஸ்டே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் போது தான் தெரிய வருது நமக்கு. ஸோ இவர் இப்படிப்பட்ட மனுஷரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லித்தரணும், நடிப்பை சொல்லித்தரணும், நிறைய விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள டச் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டுருக்கோம். ஆனால் டி ராஜேந்தர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சந்தானம் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, டி ராஜேந்தர் அவர்கள் வந்து அந்த மாதிரி வந்து எந்த ஹீரோயினுமே வந்து தொட்டு பேசவே மாட்டார். ஸோ சொல்லி கொடுக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா தொடவே மாட்டார். அதோட மட்டும் இல்லை, அவருக்கு என்ன கோபம் வந்தாலும் ஹீரோயின்ஸ் மேலே மட்டும் காட்டவே மாட்டார். ஹீரோ மேலே கூட கூட உரிமையாக காட்டிடுவார், ஆனால் ஹீரோயின்ஸை பற்றி எதுவுமே வந்து ரொம்பவே நெகட்டிவ் எதுவுமே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் நடந்துட்டு இருக்கும்போது சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு டேரக்டர் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒழுங்காக பண்ணலன்னா திட்டதாக செய்வாங்க, மிரட்டுவாங்க. ஸோ சில டேரக்டர்ஸ் அடிக்க கூட செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டி ராஜேந்தர் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அப்படி தான் ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீராசாமி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூலில் வச்சு ஒரு சீன் இருக்குமா, ரொமான்ஸ் சீன். ஸோ அதில் வந்து ஹீரோ வந்து ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லி டி ராஜேந்தர் அவர்கள் ஹீரோவை அடித்தாராமா. ஸோ அடித்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தேவையான சீன் அவர்கிட்ட இருந்து வாங்கினாராமா. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்லேருந்து அப்போவே வந்து ரெண்டு ஹீரோயின்ஸை வந்து கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காரு நம்ம டி ராஜேந்தர். ஸோ அப்போ வந்து அந்த ஹீரோயின்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஹீரோயின்ஸை திட்டலை, அவங்கள வந்து தொட்டு அடித்து எதுவுமே வந்து அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து ஹீரோவுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ஃப்ரெண்டாக நடிக்கக்கூடிய நம்ம சந்தானத்தை கூப்பிட்டு அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே இறங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தானத்தை கூட வச்சுட்டு டி ராஜேந்திர அவர்கள் வந்து இப்படி தான் ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சந்தானத்தை வச்சு சொல்லி கொடுத்தாராமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோவை மிரட்டினதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம டி ராஜேந்திர அவர்கள் அவங்க ஹீரோயின்ஸை எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அழகாக வந்து எங்களை வந்து பூஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சந்தானம் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது அங்கே இருக்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம டி ராஜேந்தர் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து கோவப்பட்டு பேசுவார் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஹீரோயின்ஸ் மேலே மட்டும் ஏன் கை வைக்கவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டிசன்கள்லாம் ஒருவேளை இருந்து ஹீரோயின் மேலே கை வைக்காத காரணம் ஏதாவது இருக்குமோ, ஒருவேளை முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வேறு ஏதாவது சில்மிச வேலைகள் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக டி ராஜேந்தர் அவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருப்பாரா, இல்லை வந்து உண்மையாகவே ஒரு நல்ல மனுஷன் தானா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சந்திக்கிறேன். அண்ட் தன் திஸ் விஜய் அருண் கேஷ் நன்றி மக்களே.